ஹாய் கைஸ், இன்னைக்கு மிக மிக குறைவான விலையில் இருக்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் ப்ரீமியம் கார்களை பற்றி பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஹாய் கைஸ், இன்னைக்கு சேலமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 லட்சம் 10.5 லட்சம் மதிப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடி கார் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆடி காரோட மாடல் இது எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சேலமில் ஆடி கார், அது ஃபேன்சி நம்பரில் கொடுத்துருக்காங்க, 0123. இது எப்படி வண்டி பாருங்க, இது வந்து ஆடி A4 2.0 TDI. எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இது வந்து ஆடி A4 வந்து இந்த வண்டி. ஸோ இந்த ஆடி A4 வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விலை என்ன அப்படின்னா 10.5 லட்சம் தான் இந்த வண்டி, ஆத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வாழப்பாடி சேலம் கிட்டே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் சீட்டு எல்லாமே இருக்குங்க, இந்த வண்டியில் இல்லாதே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லக்ஸுரிஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், பின்னாடி மூவாரதோ இது எல்லாமே இதிலே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று, வண்டி வந்து ஆட்டோமேட்டிக், எப்பயுமே உங்களுக்கு வந்து முன்னாடி தெரியும் ஆடி கார்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து விலை கம்மியில் செகண்ட் ஓனர் வண்டி, சேலமில் இப்போ வந்து இருக்குது, ராஜகணபதி காசில் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து பாருங்கள், வண்டி பக்காவாக இருக்குது, உள்ளே அப்படியே இன்டீரியர் அப்படியே வந்து பாருங்களேன். ஸோ இது வந்து கீக்கான ஹோல்டர், ஜஸ்ட்டு கீக்கான ஹோல்டரு, இதில் கீ போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்பயும் போல் இது வாக்கிங் டெஸ்க்ரீன். ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். வந்து சேலமில் ஸ்ரீ ராஜகணபதி காட்டில் இருக்கோம். ராஜகணபதி காட்டில் ப்ரீமியம் செக்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீமியம் செக்மெண்ட்டில் மினிமம் 10 லட்சத்துலேருந்தே கார் இருக்குது. ஸோ இது வந்து 10.5 லட்சம் சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10.5 லட்சத்தில் ஆடி கார், அது A4 கார் வந்து ஸ்ரீ ராஜகணபதி கார்ஸில் இருக்குது. நீங்கள் இந்த காரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம். இது வந்து A4, இது வந்து பார்த்திங்கன்னா வாழப்பாறை ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆடி A4ங்க, 2012 செகண்ட் ஓனரு. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10.50 சொல்கிறாரு, 10 ரூபா உடச்சி கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 4 டயருமே உள்ளே புதுசு போட்டிருக்கிறாங்க. வண்டிக்கு லோனே உங்களுக்கு 8 லட்சரூபா கிடைக்கிது, ஒரு 3 லட்சரூபா வரணா கூட போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை கீழேயே வந்து டிக்கியை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைப்பில் வந்து கொடுக்குறாங்க, ரிமோட்லேயே வந்து அந்த டிக்கி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்துருக்கு. டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸியாக இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வச்சுருக்காங்க. அதுக்கான ஸ்பேஸும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பயங்கரமாக இருக்குது, அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது வண்டியில். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன அசசரிஸு வண்டியோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் அதிலேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே இருக்குது. இந்த ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இதுலேயே வந்து ஏதாவது ஒரு வண்டியோட ஒரு பாக்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படினாலும் சைடில் வச்சுக்கலாம். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஆடி A4 அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இருக்கிறதுல லக்ஸுரியான வண்டி. ஸோ ஆடி A4 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 77 வாழப்பாடியோட ரிஜிஸ்ட்ரேஷன். 2012 செகண்ட் ஓனர். இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா 10.50 சொல்கிறாரு, கம்மி பண்ணி கொடுப்பாரு. இப்போ தான் டயர் 4 புதுசு போட்டுருக்கிறாங்க. டயர் பைசினா 1,20,000, 4 டயருமே புதுசு போட்டுக்கிறாங்க. 1,20,000 டயர் மட்டும். பார்த்து டயர் மட்டும் தான் எந்த வேலையும் இல்லை உங்களுக்கு. ஆயில் சர்வீஸும் பண்ணிட்டாங்க, வண்டி எடுத்தால் ஓட்டலாம், எந்த வேலையும் இல்லை அதுக்கு. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஸ்ரீ ராஜகணபதி கார்ஸில் ஆடி Q3 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் ஒரு லக்ஸுரி அண்ட் ப்ரீமியரான கார். இந்த ப்ரீமியர் கார் செக்மெண்ட்டில் அடுத்த வண்டி ஆடி Q3, இதோட டீட்டெயில் சொல்லுங்க. இது பார்த்திங்கன்னா ஆடி Q3, இது 2014 தேர்டு ஓனரு. இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 15,75 சொல்கிறாங்க, கம்மி பண்ணி கொடுப்பாரு. இது எத்தனையும் சேலம் வண்டி, இது வண்டி இன்டீரியர்லாம் நல்லா சூப்பராக இருக்கும், உள்ளே பாருங்கள். வண்டி வந்து சேலம் வண்டிங்களா? சேலம் வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா டாப் வண்டி. ஸோ BMW ஆடி அப்படின்னாவே ஒரு லக்ஸுரி வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஸூரியஸான வண்டியிலே Q3 மாடல். ஸோ Q3 மாடலோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஆடியோட மல்டிமீடியா சிஸ்டம் உள்ளே இருக்குது. ஸோ இந்த ஆடியோட மல்டிமீடியா சிஸ்டமில் இது வந்து வண்டி பக்காவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதோட ஆடியோ சிஸ்டமாக இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வண்டியில் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் பண்ணால் அந்த வண்டி இப்போ ஸ்டார்ட்டில் இருக்குது, அதோட வைப்ரேஷன் எதுவுமே எங்களுக்கு தெரியல, அந்தளவுக்கு வந்துருக்கு. இதில் ஏர் பேக் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வண்டி வந்து ஒரு லக்ஸுரியஸான வண்டி, வண்டி இப்போ பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதோட ரேஞ்ச் என்ன தம்பி? இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,75 சொல்கிறாரு, கம்மி பண்ணி கொடுப்போம். 15,75 சொல்கிறாங்க, ஆனால் இது ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான், பண்ணிக்கலாம். இதை புதுசு பார்த்தீங்கன்னா 90 லட்சரூபா வருது. இந்த 90 லட்சரூபா 15,75 சொல்கிறாரு, கம்மி பண்ணி கொடுப்பாங்க, லோனு நாங்களே பண்ணி தருவோம். ஓகே, இதுக்கு 2014 தேர்டு ஓனரு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா லோன் உங்களுக்கு 10 லட்சரூபா கிடைக்கும், ஒரு 5 லட்சரூபா கட்டினா போதும். ஆ ஓகே ஓகே, 5 லட்சரூபா கட்டினா 10 லட்சரூபா 10 லட்சரூபா வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சன்ரூப் டைப்பு. ஓ, வண்டி வந்து சன்ரூப் டைப்.
இது பானோராமிக் சன்ரூப் டைப். ஓகே, ஸோ வண்டியில் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இந்த வண்டி வந்து உங்களுக்கு வேணும் இல்லை இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி பேசினாலும் ஓகே, அல்லது நீங்கள் வந்து வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் சேலம்ல ஸ்ரீ ராஜகணபதி கார்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டலாம்பட்டி போகக்கூடிய வழியில் இருக்குது, நெக்ஸ்ட் ஷோரூமுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணிங்க அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த RDQ3 கீ, இந்த கீலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இந்த டிக்கியோட ஆப்ஷன் இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணோடனே ஜஸ்ட் நீங்கள் லிவர் துப்புனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த அளவுக்கு வேணாலும் பொருள் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்டெப்னிக்கு அடியிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதோட டயரும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. வண்டி வந்து கிட்டத்தட்ட புதுசு வாங்கின 90 லட்சம் ரூபா, இதை வந்து 15.5 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக கொடுக்குறாங்க. அதோடய ஃப்ரீ ஸ்பேஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளோட இன்டீரியர் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேலம் ஸ்ரீ ராஜகணபதி கார்ஸ் வந்து பாருங்கள். இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2014 மாடல், கிட்டத்தட்ட 12.5 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி வந்து செகண்ட் ஓனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி பற்றின டீடெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க, அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஆனால் சேலம் கொண்டலாம்பட்டி வந்தீங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மெர்சடைஸ் பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் இருக்குது. ஸோ சேலமில் இருக்கக்கூடிய இந்த வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. இதோட இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கா இருக்குது. இந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க இது வந்து லைட்டுக்கு நினைப்பீங்க, ஆக்சுவலாக இது வந்து வண்டியோட கியர். ஸோ மெர்சடைஸ் பென்ஸில் இது வந்து ஒரு கியர். ஸோ இதுதான் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயமே, இதுதான் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம். இந்த கியர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரைட்டு லெஃப்ட்டு அந்த இதுக்கும் வந்து இதே யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கிங்க்கு ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே வந்து இது பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாகவே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் மெர்சடைஸ் பென்ஸு. ஸோ கீழே அதோட டெஸ்க் டைப்பாக இருக்கட்டும், அது மொபைல் ஹோல்டராக இருக்கட்டும், அல்லது இருக்கக்கூடிய ஏசி அதோட பின்னு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் மிரரு அல்லது சீட்டு எல்லாமே இங்கேயே இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள், முன்னாடி பின்னாடி சீட் கொண்டு போகிறதோ இல்லை மேலே கீழே தள்ளுறதோ, இது வந்து மெமரி, மூணு மெமரியை வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அதோட விண்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்குது. இது வந்து மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதுலேயே இருக்குது. இது வந்து சைல்ட் லாக் இது எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா சிஸ்டத்துக்கு ஒரு அதிகமான செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா சீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீட் இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது சன்ரூப் டைப்பு. ஸோ இதோட சன்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது, இங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம், அங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் சென்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. இது எல்லாமே மெர்சடைஸ் பென்ஸில் இருக்கக்கூடிய வண்டி. இது வந்து சேலமில் ஸ்ரீ ராஜகணபதி அப்படிங்கிற ஒரு கார் ஷோரூமில் இருக்குது. நெக்ஸ்டா ஷோரூம் பக்கத்தில் கொண்டலாம்பட்டி பைபாஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிக்கி ஸ்பேஸ் வந்து நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டெப்னிக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டயரும் தனியாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் டிக்கி ஸ்பேஸ் இருக்குது, அது கீழே ஸ்டெப்னி வந்து வச்சுக்கலாம். இதோட டைப்பே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு அடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னிக்கானது கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இது ஒரு லக்ஸுரி வண்டின்னா அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரியும்னு பார்த்தீங்களா. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக் டைப்பில் போட்டு ஒரு டஸ்ட்டே ஆகாத மாதிரி வந்து டயருக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி